தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். அம்ரிஷ்டா, கோவிந்த் சிங், மில்கா சிங் இவரது குடும்பம் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டாலும் இவர் சென்னையில் பிறந்து வாழ்ந்து இறந்தும் விட்டார். இவர் இந்திய அணிக்காக 4 டெஸ்ட் போட்டியில் 1960களில் விளையாடியுள்ளார். கமாண்டர் ராஜகோபாலாச்சாரி ரங்காச்சாரி 1948களில் 4 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். கோட்டா ராமசாமி, இவர் கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் ஆகிய இருவேறு விளையாட்டை சிறப்பாக விளையாடக்கூடியவர். இவர் 1936களில் இந்திய அணிக்காக 2 போட்டிகளில் விளையாடியுள்ளார். டி இ ஸ்ரீனிவாசன் 1 டெஸ்ட் மற்றும் 2 ஓடிஐ போட்டிகளில் இந்திய அணிக்காக 1980-81 விளையாடியுள்ளார். எம்ஜே கோபாலன், இவரும் இரு விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் விளையாடியுள்ளார். ஒன்று கிரிக்கெட், மற்றொன்று ஹாக்கியாகும். 1934 இந்திய அணிக்காக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடியுள்ளார். பரத் ரெட்டி 1978 1981 வரை இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். இவர் 4 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டியில் விளையாடியுள்ளார். ஸ்ரீதரம் ஸ்ரீராம், இவர் 2000-2004 வரை இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். அதில் 8 ஒருநாள் போட்டியில் விளையாடியிருக்கிறார். அதிகபட்சமாக 57 ரன்கள் குவித்துள்ளார். வி பி சந்திரசேகரன், இவர் 1988-1990 வரை இந்திய அணிக்காக 7 ஒருநாள் போட்டியில் விளையாடியுள்ளார். இவர் அதிகபட்சமாக 53 ரன்கள் குவித்துள்ளார். எஸ் வெங்கடராகவன், இவர் இந்திய அணியில் கேப்டனாக ஆடியவர். இவர் 1965-1983 வரை இந்திய அணிக்காக 57 டெஸ்ட் மற்றும் 15 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். இவர் 156 சர்வதேச விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் மற்றும் பத்மஸ்ரீ, அர்ஜுனா விருது போன்ற விருதுகளையும் இந்திய அரசால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், இவர் இந்திய அணியில் கேப்டனாக இருந்தவர். இவர் 1981-1992 வரை 43 டெஸ்ட் மற்றும் 146 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் 2 சதங்கள், ஒருநாள் போட்டிகளில் 4 சதங்கள் என பல ரன்களை குவித்துள்ளார். அது மட்டுமின்றி 25 விக்கெட்களும் வீழ்த்தியுள்ளார். மேலும் பல விருதுகளை பெற்றுள்ளார். லக்ஷ்மண் சிவராம கிருஷ்ணன், இந்தியாவின் சிறந்த லெக் ஸ்பின்னர் ஆவார். இவர் 1983-1986 வரை 9 டெஸ்ட் போட்டிகளில் 16 ஒருநாள் போட்டிகளும் விளையாடியுள்ளார். 26 டெஸ்ட் விக்கெட்களும் 15 ஒருநாள் விக்கெட்களும் கைப்பற்றியுள்ளார். இதுவரை பார்த்தவை சென்ற தலைமுறையின் இந்திய கிரிக்கெட் அணியின் இடம் பிடித்த தமிழக வீரர்கள் ஆவார். இந்த தலைமுறையில் ஆடிய தமிழக வீரர்களை பற்றி மற்றொரு வீடியோ மூலம் காணலாம். சப்ஸ்கிரைப் ஹோல்ட் ஆன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.